செகண்ட் டாபிக் பார்க்க போறோம், நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸ்னாவே நமக்கு யார் ஞாபகம் வரும்னா ராமானுஜர் ஞாபகத்துக்கு வராரு. அவர் பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச ராமானுஜர், அவரோட ஃபுல் நேம் இந்தியன் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ். ஓகே, இது இப்படிதான் சொல்லுவோம். இவரை வந்து என்னது ரொம்ப அவரோட நேச்சுரலாவே இவருக்கு என்னன்னா மேத்ஸ் மேல ரொம்ப இம்ப்ரெஷனும், நிறைய அதை பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாரு. அவர் நிறைய புதுசு புதுசான விஷயங்களை மேத்ஸ்ல போட்டுட்டே டெரைவ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சரி, அவர் எங்க பிறந்தார்னா ஈரோட்ல, தமிழ்நாட்டுல ஈரோடுங்கிற இடத்துல வந்து பிறந்தாரு. அவர் படிச்சது வளர்ந்ததெல்லாம் கும்பகோணத்துல. ஓகேவா? இப்ப இவர் வந்து ரொம்ப மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து ரிசர்ச் பண்ணி அவராகவே ஓனாகவே நிறைய எழுது புக்கா ஒரு நோட்ஸா அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்து என்ன வேற வேற கண்ட்ரிக்கெல்லாம் அனுப்பிட்டு இருந்தாரு. அப்ப அந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்கப்ப இங்கிலாந்துல ஜிஹெச் ஹார்டின்னு இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன், இவர் வந்து இவரோட நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்ணாரு, இவர் தான் வந்து ராமானுஜரை வந்து எங்க இங்கிலாந்துக்கு போய் அங்க உள்ள யூனிவர்சிட்டியில வந்து இவர் கூட கொலாபரேட் பண்ணி ரெண்டு பேரும் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. இவர் ஜிஹெச் ஹார்டி தான் நிறைய வந்து ராமானுஜருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால நம்ம ராமானுஜர்னாவே நம்ம வந்து ஜிஹெச் ஹார்டியே வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இவர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணி இவருக்கு வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பிஏங்கிற ஒரு டிகிரியை வந்து இவர் ரொம்ப வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இவர் தான் வந்து எல்லாத்தையும் சமாளித்து இவருக்கு பிஏங்கிற அது இப்போ வந்து பிஹெச்டிக்கு ஈக்குவலான டிகிரியை ஃபஸ்ட்டு இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. சரியா? அடுத்து ஏன்னா இப்போ அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ராமானுஜரோட பீரியட் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் 1887 to 1920. இப்போ இந்த பீரியட்லாம் பார்த்தா நிறைய வந்து சுதந்திர போராட்டத்துக்கு நிறைய ரொம்ப பீக்ல இருந்த டைம். அந்த டைம்ல ஒரு இங்கிலாந்துக்காரர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி அவருக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணி அவர் தான் வந்து வேர்ல்டு லெவல்ல நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜர் ரீச் ஆகிறதுக்கு காரணமானவர் யாருன்னா ஜிஹெச் ஹார்டி. ஓகேவா? இப்போ அவ்வளோ எவ்வளோ 32 இயர்ஸ் தான் அவரோட லைஃப் டைம் ஸ்ரீனிவாச ராமானுஜத்துக்கு. அதில் எவ்வளோ தியரம்ஸ் ஃபார்முலா எழுதியிருக்காங்க, 3972 இவ்வளோ தியரம்ஸ் இருக்கு. நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கீங்க 32 இயர்ஸ்க்கு பார்த்தீங்களா? இது அப்படியே 3 ஃபர்ஸ்ட்டு 2 மிடில் வந்து 97 ஞாபகம் வச்சுருங்க, 4 டிஜிட்ல வரும். இவ்வளோ தியரம் அவரோட லைஃப் டைமில் இவர் தியரமும் ஃபார்முலாவும் டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ இந்த சாப்டர் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா இதான் பார்க்க போகிறோம். இப்போ எலமெண்ட்ஸுங்கிற ஒரு புக்கை பற்றி எத்தனை வேல்யூன்னு சொல்லியிருக்காங்கன்னா 16 வால்யூம்ஸ் எழுதியிருக்காரு. இதில் 13 வால்யூம்ஸ் வந்து ஜியோமெட்ரியை பற்றி எழுதியிருக்கனால தான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 13 புக் எதை பற்றி எழுதியிருக்காங்க, ஃபண்டமெண்டல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா? நம்பர்ஸோட பங்களிப்பை பற்றி இவர் நிறைய புக்கு 13 எழுதியிருக்காரு. ஓகேவா? இப்போ யூக்ளிடோட டிவிஷன் லெம்மா தான் நம்ம இந்த சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். அது என்ன? இதான் வந்து டெஃபினேஷன். லெட் ஏ அண்ட் பி, ஏ கிரேட்டர் தேன் பி, பி எனி டூ பாசிட்டிவ் இன்டிஜர் தென் தேர் எக்ஸிஸ்ட். நீங்கள் சிம்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தேர் எக்ஸிஸ்ட் நம்ம இந்த மாதிரி போடுவோம். எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டிஜர்ஸ் கியூ அண்ட் ஆர் சச் தட் ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். இதுதான் இதோட இதை டெஃபினேஷன். ஓகேவா? இப்போ அதாவது ஏங்கிறது என்ன, டிவைடர் நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் போட்டப்போ பார்த்தீங்களா, அதை விட இப்போ லெட்டர்ஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். டிவைடண்ட் அப்படிங்கிற லெட்டரை வந்து இப்போ சப்போஸ் வந்து 36 அப்படிங்கிற நம்பரை டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதான் வந்து டிவைடன்னு சொல்லுவோம். அடுத்து டிவைசர்னா எதால டிவைட் பண்ண போகிறோமோ அதுதான் டிவைசர். பிங்கிற லெட்டரை தான் டினோட் பண்ணியிருக்கோம். அடுத்து கோஷன்ட்டை நம்ம கியூங்கிற லெட்டராக டினோட் பண்ணியிருக்கோம். ரிமைண்டராக ஆர்ங்கிற லெட்டராக டினோட் பண்ணியிருக்கோம். டிவைடன் வந்து ஏ. ஓகேவா? இதுதான் பேசிக்காக. இப்போ 0 less than ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் மாடலஸ் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதோட வேல்யூஸ் எப்படின்னா நமக்கு தெரியல, ஏ பி பாசிட்டிவ் இன்டிசர் ப்ளஸ் வேல்யூஸ் தான் வரும். அடுத்து ரிமைண்டர் என்னவா இருக்கும்னா இந்த எதை டிவைட் பண்ணுறோமோ, இப்போ 3 டேபிளால ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறோம், 36-ஐ 3-ஆல நம்ம டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரிமைண்டர் கண்டிப்பாக என்னவா கிடைக்கும்னா இந்த 3-ஐ விட கம்மியாக கிடைக்கும். அதாவது 0, 1, 2 இதுதான் கிடைக்கும். அதை தான் இங்கே வந்து ஆரோட ரிமைண்டர் வந்து லெஸ் தேன் பி. பிங்கிறது வந்து இந்த டிவைசர். இந்த டிவைசர் வந்து எப்படினா பி, இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர் லெஸ் தேன் மாடுலஸ் ஆஃப் பிங்கிற மீனிங் ரிமைண்டர் வந்து அந்த டிவைசரை விட கம்மியாக இருக்கும். அதுதான் இங்கே 0, 1, 2 எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் போடுறோம். எக்ஸசைஸ் 2.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இனிஜர்ஸ் வென் பி டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 2. 3-ஆல் வகுக்கும் போது மீதி 2-ஐ தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்ன, பாசிட்டிவ் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்
அனைத்து மிகை முழுக்களையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னா தெரியும், நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூன்னு இருக்கும், அது மைனஸ் டூ எக்ஸெட்ரா, மைனஸ் ஒன் கமா ஜீரோ கமா ஒன் கமா டூ கமா எக்ஸெட்ரா, இதான் வரும். நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர், ஜீரோங்கிறது பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது நெகட்டிவ் நம்பரும் கிடையாது, சரியா? அப்ப இது ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நம்ம எடுத்துக்கிற நம்பர் என்ன இது ஃபுல்லா எடுத்துக்கோம், ஓகேவா? எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் நம்பர். இப்ப இந்த நம்பர்ல எது வந்து த்ரீ ஆல டிவைட் பண்ற நம்பர் ரிமைண்டர் டூ கிடைக்கிற மாதிரி நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஜென்ரலாவே நம்ம சொல்லிடலாம், எது ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாம இப்ப த்ரீ ஆல டிவைட் பண்ற நம்பர்ஸ் என்னன்னா, நம்ம சொல்லுவோம் த்ரீ டேபிள்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அதாவது த்ரீல த்ரீய வந்து த்ரீ ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா த்ரீ, இங்க இருந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ இதுல இருந்து நம்ம த்ரீய செலக்ட் பண்ணுவோம், அது த்ரீ ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன ரிமைண்டர் வந்து இதுல ஜீரோ கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன எடுத்துக்கோனா, அடுத்து ஃபோர் எடுத்துட்டோம்னா ஃபோரை த்ரீ ஆல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து இதில் வந்து ஒன் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் எதெந்த நம்பர் எடுத்துக்கோனா, இது ஃபைவ் த்ரீ ஃபைவை டிவைட் பண்ணையில் நமக்கு ரிமைண்டர் டூ கிடைக்குது. அப்போ இதில் இந்த இன்டீஜர்ஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்லேருந்து எந்தெந்த நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிக்கோம்னா ஃபைவ் எடுத்துக்குவோம், ஓகேவா? இப்போ ஃபைவை வந்து த்ரீயால் டிவைட் பண்ணையில் நமக்கு ஒன் டைம் வரும், ரிமைண்டர் என்ன வரும்னா ஃபைவ்ல த்ரீ போயிடுச்சுன்னா ரிமைண்டர் டூ. அப்போ நம்ம ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த நம்பர்ஸ் ஃபைவ் கமா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும்னா எயிட் எடுத்துட்டோம்னா எயிட்டை வந்து த்ரீயால் டிவைட் பண்ணையில் நமக்கு டூ டைம்ஸ் வரும், ரிமைண்டர் டூ வரும். நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்னா லெவன், இந்த மாதிரி நம்ம எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும், அது ஒன்று விட்டு ஒன்று இப்படி போயிட்டு இருக்கோம், ஓகேவா? இப்போ நடுவில் த்ரீ ஃபோர் ஃபைவ், ஓகேவா? இப்போ த்ரீக்கு அப்புறம் ஃபோர் இந்த ரெண்டு நம்பரும் வராது, நெக்ஸ்ட்டு ஃபைவ், அப்புறம் சிக்ஸ் செவன் வராது, நெக்ஸ்ட்டு எயிட், அப்புறம் எயிட்க்கு அப்புறம் நைன் டென் வராது, லெவன், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா எதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும், ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஜீரோலேருந்து எடுத்துக்கணும், ஜீரோ ஒன் டூ த்ரீ. அப்போ ரிமைண்டர் டூ வரதுனால அது ஏதோ ஒரு நம்பரை வந்து நம்ம த்ரீயால் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ஏதோ என்ன ரிமைண்டர் வந்து டூ கிடைக்கும். அப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன எடுத்துக்கிறோம்னா டூங்கிற நம்பரும் எடுத்துக்கணும், ஓகேவா? இது ஜென்ரலாக நம்ம எந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணாமல் இதை நம்ம கண்டுபிடிக்கிறது. த்ரீயால் டிவைட் பண்ணனாவே நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ டேபிள் தான் யூஸ் பண்ணுவோம், ரிமைண்டர் டூ கிடைக்கிறதுனா இதை ஃபஸ்ட்டு போட்டுருவோம், டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். ஆனால் இதில் வந்து ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அது மிகை முழுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம ஜீரோலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ டூங்கிற நம்பர் ரிமைண்டர் டூ, அது இந்த நம்பர் டூன்னு இருக்கனால எங்கே டூங்கிற நம்பர் இன்க்ளூட் ஆகுதோ அந்த நம்பரையும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம், ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ நம்ம வந்து ஃபார்முலா வைஸ் போட போகிறோம், இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா யூக்ளிட் லெம்மா யூஸ் பண்ணுறோமா, பை யூக்ளிட்ஸ் லெம்மா இது யூஸ் பண்ணி இதுக்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர், ஜீரோ லெஸ் தேன் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் பி, இதுதான் இதோட மாடுலஸ் ஆஃப் பி, மாடுலஸ் பிளஸ்ல இருக்கும், ஓகேவா? இதுதான் இதுதான் நம்ம வந்து யூக்ளிட்ஸ் லெம்மா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த எழுதிக்கிறோம். இப்போ வந்து எதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம்னா, இப்போ வந்து சப்போஸ் இந்த டிவைசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவைசர் வேல்யூ நமக்கு கொடுத்தாச்சு, எதால் டிவைட் ஆகும், த்ரீயால் டிவைட் ஆகும். இந்த கோஷன்ட் வந்து நமக்கு தெரியாது, கோஷன்ட் வந்து நம்ம எதுலேருந்து எடுத்துக்கிறோம்னா ஏதாவது ஒரு இந்த இன்டீஜர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? இது வந்து ஜீரோவாக இருக்கையில் ரிமைண்டர் என்ன இருக்கும்னா எல்லாத்துக்கும் டூ வரும். இப்போ இதுதான் வந்து இது வந்து ஜென்ரலாக நம்ம இந்த ஆன்சர் போட்டோம். இப்போ வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி அது என்னென்ன நம்பர்ஸ்னா டேரெக்டாக கண்டுபிடிக்கும். இப்போ த்ரீ இன்ட்டு ஜீரோ போடையில என்ன ஜீரோ, ஜீரோ பிளஸ் டூ போடையில டூ வந்துருச்சு. அப்போ அந்த ஒரு நம்பர் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் டூ. நெக்ஸ்ட் வந்து கோஷன்ட் ஈக்குவல் டு இப்போ டூ, இது வந்து கியூ ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கையில, அடுத்து கியூ ஈக்குவல் டு ஒன்னா இருக்கையில, இதெல்லாம் எங்கே எடுத்துக்கிறோம்னா ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ என்ன வேணா ஏ ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம், எதால டிவைட் பண்ணுறோம், த்ரீயால டிவைட் பண்ணுறோம், நம்பர் கியூவோட வேல்யூ ஒன், அடுத்து ரிமைண்டர் வந்து டூ, ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா, நீங்கள் வேணா இங்கே எழுதிக்கலாம். கொடுத்த கொஸ்டின்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு நமக்கு தெரியாது அன்னோன் வேல்யூ, பி ஈக்குவல் டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, வேல்யூ த்ரீயால டிவைட் ஆகும் கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏ பி ஆர், இந்த கியூவோட வேல்யூ நமக்கு தெரியும், கியூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா த்ரீ பிளஸ் டூ, இப்போ என்ன வருதுன்னா ஃபைவ் வருது. நெக்ஸ்ட் கியூ ஈக்குவல் டு டூ எடுக்கிறோம், நம்பர் வந்து டூ, கியூ ஈக்குவல் டு டூ ஆயிருக்கையில் ஏ ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு டூ பிளஸ் டூ, ரிமைண்டரோட வேல்யூ இது வந்து டிவைசரோட வேல்யூ, இது வந்து இந்த கோஷன்ட்டோட வேல்யூ வந்து நம்ம எங்கே எடுத்துக்கிறோம்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன வருமா, த்ரீ டூ சார் சிக்ஸ், சிக்ஸ் பிளஸ் டூ எயிட், இப்போ எக்ஸட்ரா இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸாக கொடுத்துட்டு போகையில நமக்கு வரும். தேர்ஃபோர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களா,
therefore required இதா கேட்டிருக்காங்க இதானே therefore required integers equal to என்னென்ன values னா first இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற 2 5 8 இருந்து so 2 comma 5 comma 8 comma 11 comma etc அப்படி போடுறோம் இந்த 2 ஏ இன்க்ளூட் பண்ண ரிமைண்டர் 2 னு கொடுத்திருக்கனால இந்த 2 ஐ இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் சிம்பிள் தமிழ் மீடியம் என்ன பாத்துக்கிறீங்கன்னா 5 ஆல் வகுக்கும் பொழுது 2 மீதி 2 தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களும் எழுதுறங்க இப்போ இதெல்லாம் ஒண்ணு இல்ல இங்க வந்து மீடியம் பாத்தீங்கன்னா யூக்ளிடின் விதிப்படி பார்த்தோம்னா இங்க யூக்ளிடின் அப்படி எழுதிக்கங்க யூக்ளிடின் விதிப்படி போட்டு இது அப்படியே தான் வர ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு இது ரெண்டு வேல்யூஸ் தான் கொடுத்திருக்காங்க கியூ வேல்யூ நமக்கு வந்து இங்க இருந்து எடுத்துக்கிறோம் இதே மாதிரி கியூ ஈக்குவல் டு இந்த ஸ்டெப் எல்லாம் அதே மாதிரி தான் வரும் கியூ ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்முலால கொண்டு நம்ம சப்ஸ்டிட் பண்றோம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஒவ்வொரு வேல்யூவா கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சிட்டா தேர்ஃபோர் தேவையான எண்கள் அப்படி போட்டுக்கலாம் இங்க வந்து தேவையான முழு எண்கள் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படி எழுதிக்கலாம் தேவையான மிகை முழு எண்கள் எப்படி என்னமாலும் எழுதிக்கலாம் நமக்கு இந்த ஆன்சர் ஓகேவா அவ்வளோதான்